கருவறைக்குள்ள பூந்த நல்ல பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படம் எடுத்து சிவன் கிட்ட ஆடிட்டு இருந்திருக்கு. திடீரென்று சிவன் கோவில் கருவறையில் நடந்த ஒரு பயங்கரமான வைரலான வீடியோவை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும், அதே சமயம் அதிசயமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த அதிசயத்தை வந்து இந்த வீடியோவில் பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவன் கோவிலில் சிவன் இருக்கக்கூடிய இடத்துல எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாகப்பாம்பு இருக்கும். அந்த நாகப்பாம்பு உயிரோடு இருக்காது, சிவபெருமானுடைய சிலைக்கு பக்கத்தில் சிவபெருமானுடைய தோல் பட்டையில் பாம்பு கழுத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அணிகலனாக அணிஞ்சது போல் இருக்கும். இந்த மாதிரி நாம் எல்லா சிவனையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாம்பு தோலில் அணிந்தது போல் நாம் பார்த்துருப்போம். ஆனால் அப்படி பார்த்ததை நிஜத்தில் நாம் பார்த்துருக்கோமா? இன்றைக்கி இந்த வீடியோவில் நிஜத்தில் பார்க்க போகிறோம். என்ன சொல்ல வரேன்னு கேட்குறீங்களா? அதுதாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிவன் கோவிலில் வழக்கம் போல் பூஜைகள்லாம் முடிக்கப்பட்டு கதவுகள் சாத்தப்பட்டு கோவிலிருந்து பூசாரிகள் போயிருக்காங்க. மறுநாள் வழக்கம் போல் கோவிலுக்கு வந்து பூஜறையை திறந்து, அதாவது கோவிலுடைய அந்த கருவறையை திறந்து சிவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்யறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அப்போ அந்த கண பொழுதில் திடீரென்று ஒரே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல பாம்பு அங்கே வந்து படம் எடுத்திருக்கு. அதுவும் சிவனுக்கு பக்கத்தில் சிவனுடைய தோளில் அமர்ந்தது போல் படையெடுத்திருக்கு. ஸோ கருவறைக்குள்ளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பாம்பு நுழைஞ்சாவே ஒரு இதாக இருக்கும். ஆனால் இந்த கருவறையில் ரெண்டு நல்ல பாம்பு நுழைஞ்சி சிவபெருமான்கிட்ட படம் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடியவங்கள்லாம் உடனே வந்து வெளியே கூச்சலிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் கோவிலில் கூட்டம் கூடி எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பார்க்கும் போது தான் வந்தது சிவனாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமே எழுந்திருக்கு. ஏன்னா சிவனுடைய தோல் பட்டையில் பாம்பு அணிகலனாக இருக்கிறத நம்ம வெறும் இதில் பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவனுடைய கழுத்தில் உண்மையான பாம்பு இருக்கிறத பார்க்கும்போது வந்தது சிவனாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. ஸோ தற்போது அந்த டவுட்டில் எழுந்திருக்கக்கூடிய வீடியோ தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிட்டுருக்கு. ஸோ வெளியான அதை தான் உங்ககிட்ட இப்போ காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த காட்சி வந்து பாருங்கள். ஸோ சிவபெருமானுடைய கருவறையில் ரெண்டு நல்ல பாம்பு படம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகாக காட்சி தருது. இதை பார்க்கும்போது சிவபெருமானுடைய அதிசயத்தை நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்பாமல் இருக்க முடியல. ஸோ கருவறையில் பூட்டிய கருவறையில் எந்த ஒரு வழியுமே இல்லாமல் அந்த இடத்துல சிவனுடைய கருவறைக்குள்ள அந்த பாம்பு எப்படி வந்தது, அந்த பாம்பு வந்ததுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருக்குது. ஆனால் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதிசயம் நடந்திருக்கான்னு கேட்டப்ப நடந்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி இதே கோவிலில் நல்ல பாம்பு ஒன்று டெய்லியுமே சிவபெருமானுக்கு வந்து பால் வந்து கொண்டு அபிஷேகம் பண்ணுவதாகவும் அது மட்டும் இல்லாமல் வில்வையலை கொண்டு அர்ச்சனை பண்ணுவதாகவும் நிறைய அதிசயங்கள் நடந்ததாக கூறப்படுது. அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்திருக்கு, இந்த டைம் பக்தர்கள் நம்ம பார்த்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல காட்சி தருது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி அதிசயத்தை பார்க்கும்போது ஒரு சில கேள்வி மனசுக்குள்ளே எழுவோம். ஏன் சிவபெருமான் கழுத்தில் பாம்பை அணிந்திருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு கேள்வி எழும். அந்த மாதிரி கேள்வி எழக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் அதற்கான விளக்கத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சிவபெருமான் கழுத்தில் ஏன் பாம்பு அணிந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியாதவங்க இந்த வீடியோவில் அதுக்கான காரணத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு கடவுளுடைய உருவத்திற்கும் ஒரு தனித்துவமும் ஒரு தனி சிறப்பும் இருக்கும், அதுதான் வந்து உண்மை. அந்த வகையில் சிவபெருமானுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டால் சிவபெருமானுடைய உருவம் என்பது மிகவும் தனித்துவமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய உருவம் பார்க்கறதுக்கு கம்பீரமாகவும் இருக்கும், அவருடைய உருவமே ஒரு வித்தியாசமானதாக இருக்கும். எல்லா கோவில்லையுமே சிவபெருமானுடைய நெற்றியில் விபூதி பூசி நிறைய இருப்பார். அதில் நெற்றிக்கண் எனக்கூடிய கண் அவருக்கு மூன்றாவதாக இருக்கும். தலையில் அவருக்கு கங்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூடி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கழுத்தில் மேக்சிமம் ருத்ராட்ச மாலையை அணிந்திருப்பார். அந்த ருத்ராட்ச மாலை கூட தான் கழுத்தில் பாம்பு எனக்கூடிய அதையும் வந்து அணிகலனாக அணிஞ்சிருப்பார். இந்த மாதிரி சிவபெருமானுடைய உருவமே நம்மை சிலிர்ப்படைய வைக்கிற வகையில் இருக்கும். இதில் திருநீர், நெற்றிக்கண், கங்கை இதெல்லாம் ஒரு காரணம் இருக்கிறது போல் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கும் ஒரு சில காரணம் இருக்குது. சிவபெருமானுடைய கம்பீரத்தை அதிகரிக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு விஷயமே அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த பாம்பு அணிகலன் என்று சொல்லலாம்.
சிவபெருமானுடைய கழுத்தில் பாம்பு இருக்கக்கூடிய பல கதைகளும் காரணங்களும் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருக்கக்கூடிய காரணம் உணர்த்தக்கூடிய குறியீட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது நிறைய காரணங்கள் இருக்குல்ல, அந்த காரணத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதாவது ஆதி காலத்திலிருந்து பாம்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மதத்தில் போற்றுதலுக்கு உரிய ஒன்றாக கருதப்பட்டுருக்கு. பரவலாக நிலவக்கூடிய ஒரு நம்பிக்கை என்னவென்று பார்த்தா, சிவபெருமான் பார்க்கடலை கடந்த ஆழக்கால விசத்தை குடித்ததால் அதிலிருந்து தான் பாம்பு அவருடைய கழுத்தில் இருப்பதாக கூறப்படுது. தொண்டை பகுதியில் நீளம் பாய்ந்த சிவபெருமான் அந்த தருணத்திலிருந்து நீலகண்டன் என பெயர் பெற்றார். அதுதான் பிரதோஷமாக ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு நாம் செய்துட்ருக்கோம். அதே போல் சிவபெருமான் கழுத்தில் பாம்பு இருப்பது பிறப்பு மற்றும் மீளுருவக்கம் எனக்கூடிய முடிவில்லா வாழ்க்கை சக்கரத்தை குறிக்கிறது என்று ஒரு பக்கம் குறிப்பிடப்படுது. அதாவது கழுத்தில் அணியக்கூடிய பாம்பானது நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் குறிப்பிடுவதாக இந்த மாதிரி ஒரு புராண கதை கூறப்படுது. விஷம் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நாம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோடு வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சிவபெருமான் கழுத்தில் பாம்பு வைத்திருப்பதாக ஒரு புராண கதை கூறப்படுது. அதே போல் சில குறிப்புகளில் சிவபெருமானிற்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்தபோது பாம்பு அவருடைய கழுத்திற்கு வந்ததாக இன்னொரு கதைகளும் கூறப்படுது. திருமணத்தின் போது சிவன் பாம்பை பார்வதி தேவிக்கு அன்பளிப்பாக அளித்தாராம். அப்போது பாம்புகள் அவற்றின் தலையில் விலைமதிப்பில்லா மணிகளை சுமந்து கொண்டு அவற்றை அன்பளிப்பாக பார்வதிக்கு கொண்டு தந்தனர் என்று ஒரு பக்கம் புராண கதை கூறப்படுது. இந்த மாதிரி பாம்பு சிவபெருமானுடைய தோளில் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரியும் ரெண்டு கதை சொல்லப்படுது. அதே போல் சிவபெருமானுக்கு பசுபதிநாத் எனும் பெயரும் இருக்குது. அதன் பொருள் என்னென்னா, அனைத்து உயிர்களுக்கும் கடவுள் ஆகும் என்பது தான் பொருள். ஸோ அனைத்து உயிர்களுக்கும் கடவுள் என்பதாகக்கூடிய பொருள் விலங்குகளையும் குறிக்கும். அனைத்து விலங்குகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி சிவபெருமானுக்கு இருக்குது. பொதுவாக மனிதர்கள் நாம் பாம்பு என்றாலே பயம் என்று சொல்லுவோம். அதனால்தான் சிவன் பாம்பை தன் கழுத்தில் அணிந்து பக்தர்கள் நாம் பயப்படக்கூடாது, நம்முள் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எப்படி வெளியே எடுத்துணுமோ அது போல கெட்ட அந்த ஹீகோகளை வெளியேற்றுறதுக்கு அந்த பாம்பை தோளில் வைத்திருப்பதாக இன்னொரு மாதிரியும் இந்த கதை சொல்லப்படுது. அதே போல் சிவன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்பு இருப்பதற்கு பல கதைகள் இருந்தாலும் சிவன் பாம்பை கழுத்தில் அணிகலனாக அணிந்ததற்கு இன்னொரு ஒரு கதையும் மெயினாக இருக்குது. பாம்பு பயம் மற்றும் மரணத்தை வழங்கக்கூடியது. இதன் மூலம் சிவபயன் மற்றும் மரணத்தை அடக்கி தன் கழுத்தில் அணிந்துள்ளதாக கூறப்படுகிறது என்று இந்த ஒரு புராண கதையும் சொல்லப்படுது. இப்படி பாம்பு கழுத்தில் இருக்கிறதுக்கு பின்னாடி இந்த ஒரு மெயின் ரீசனும் இருக்குது. அதே போல் சிவன் கழுத்தில் பாம்பு மொத்தம் மூன்று சுற்றுகள் இருக்கிறது. அதாவது இந்த மூன்று சுற்றுகளும் நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலத்தை உணர்த்துகிறது. இது சிவபெருமான் முக்காலத்தையும் உணர்ந்து அதனை கட்டுப்படுத்துவர் என்று இந்த பாம்பு அவர் அணிந்திருக்கிறதன் மூலமா கூறப்படுது. இது ஒரு புராண கதை கூடங்க. அதே போல் ஒரு முறை பாம்புகள் ஆபத்தில் இருந்தபோது அவை பாதுகாப்பிற்காக சிவபெருமானை அணுகியிருக்கின்றனர். சிவபெருமானும் அவற்றை பாதுகாக்கக்கூடிய பொருட்டு கைலாயத்திற்குள் தங்க அனுமதித்தார். இருப்பினும் அதிக குளிரின் காரணமாக அவை கதகதப்பிற்கு சிவபெருமானுடைய உடலில் சுற்றி கொண்டனர். சிவபெருமானன் அவற்றின் உயிரை காப்பாற்ற அதற்கு அனுமதித்தார் என்று கூறப்படுது. இந்த மாதிரியும் ஒரு புராண கதை கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகின் தீய சக்திகள் உருவமாக பாம்பு கருதப்படுகிறது. பாம்பை தன் கழுத்தில் சுற்றி வைப்பதற்கு மூலம் சிவன் நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், தன்னை சரணடைந்தவர்கள் எந்தவித தீய சக்திகளும் நெருங்காது என்பதுக்கு அர்த்தமாகுமா. இந்த மாதிரியும் ஒரு கதை கூறப்படுது. அதே போல் பாம்புகள் பேராசை மற்றும் பொறாமையின் பிரதிபலிப்புகள். பாம்பை தன் கழுத்தில் அணிந்ததன் மூலம் தன் ஆசை மற்றும் பொறாமையை அடக்கி ஆள்வதை சிவன் குறிக்கிறார் என்று இந்த மாதிரி ஒரு கதை கூறப்படுது. இந்த மாதிரி சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய பாம்புக்கு பின்னாடி இவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ இந்த கதைகள் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு புராணங்களில் கூறப்பட்டிருக்கு. எது என்னவாக இருந்தாலும் சிவபெருமான் ஏதோ ஒரு காரணத்துக்காக மட்டும் அவருடைய கழுத்தில் பாம்பை அணிந்திருப்பது உறுதியாகுது. ஸோ அந்த காரணம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக சிவபெருமானுடைய அருளால் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நன்மை தான் நடைபெறும். ஸோ நன்மை நடைபெறக்கூடிய அந்த ஒரு இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதை விட இது போல் அதிசயத்தை பார்க்கும்போது கையெடுத்து கும்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிவபெருமானுடைய இந்த பாம்பு கருவறையில் வந்த அதிசயத்தை ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்டில் நமச்சிவாயா நம அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிவனுடைய அந்த ஒரு ஒரு மந்திரத்தை
கருத்தை நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணும்போது சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவுக்கு வந்து பார்க்கட்டும், அவங்களும் பார்த்து சிவனுடைய இந்த அதிசயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் இதே போல் புதிய அதிசயமான தகவல்கள் நம்ம சேனல் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிறேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.